நல்லா தூங்குறான், மெதுவா எழுப்புவோம். மச்சான், ஜென்னி வந்திருக்காடா? ஜென்னி வந்திருக்கா? ஏய், என் கேர்ள் ஃப்ரெண்ட் ஜென்னி வந்திருக்கா. கேர்ள் ஃப்ரெண்டா? இங்கேடா கூட்டு வந்த? டேக்கேமா, கை பாத் நை. நான் உனக்கு நல்லது பண்றதுக்காக கூட்டு வந்திருக்கேன். ஏன் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி ஒரு ஃபிகர உன் லைஃப்ல பாத்துக்க மாட்டேன். இப்ப கூப்பிடுறேன் பாரு. ஏ ஜன்னி, இக்கறத பத்தி ஒரு கரை உறவு கரை. சைமன், அட்டு ஃபிகரா? என் ஃபிகர் ஒரு நார்த் இந்தியன்ரா. அது ஹிந்தி, மராட்டி, குஜராத்தி, பஞ்சாபி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அவ பேசுவா. அது எனக்கு புரியாது. நான் ஒரு சவுத் இந்தியன், அது உனக்கே தெரியும். நான் தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், பாப் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நான் பேசுவேன். அது அவளுக்கு புரியாது. ஆனாலும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிட்டே இருக்கும். தவக்கல மாதிரி நடந்து வர பாரு. வெல்கம் டார்லிங். எப்படி இருக்கு ஃபிகர்? பாண்டிச்சேரி. ஹாய் டார்லிங். ஹாய், மீட் மை ஃப்ரெண்ட் மணியா. ஒன்லி ஹேண்ட். ரொம்ப இன்ஃபீரியாரிட்டி பை. சீட்டை மாத்தி வையா. ஓகே மணி, ருச்சிகா தங்கியிருக்கிற ஹாஸ்டலில் தான் இவளும் தங்கியிருக்கிறா. இவளுக்கு ஒரு தண்ணி பாட்டியை கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டேன்னா ருச்சிகாவோட ஃபோன் நம்பரை வாங்கிடலாம். அப்புறமா அவன் லவ் மேட்ரு ஈஸியாக சக்ஸஸ் பண்ணிடலாம். எப்படி? ஓகே ஓகே, கண்ட்ரோல்ரா. சரி சரி, அந்த சீரியல் பாக்ஸுக்கு பின்னாடி ஒரு ஃபுல்லும் ஒரு குவார்ட்டர் வச்சுருந்தில்ல, அதை எடுத்துகிட்டு வந்துரு, பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே. ஃபுல்லு நமக்கு, குவார்ட்டர் அவளுக்கு தானே? ஃபுல்லு அவளுக்கு, குவார்ட்டர் நமக்கு. போ டார்லிங். பிராண்டிக்கு என்ன மிக்ஸி? ஹார்லிக்ஸ் மாதிரி சொல்றா. வாவ், சூப்பர். நிக்கி, ஹாய் மணி. டேய், தண்டார்பேட்டில் பாட்டில் ஓபன் பண்ணா தேனாம்பேட்டில் இருக்கிற உங்களுக்கு எப்பறா மூக்கல வேர்த்துச்சு? பாஸ் நீ ஜென்னியோட வரும்போதே கண்டிப்பா இன்னைக்கு பாட்டு இருக்குன்னு தெரியும். ஜென்னி வேற சூப்பரா டான்ஸ் ஆடுவா. அதான் வந்து சரி. ஓகே ஓகே ஓகே, அப்படியே ஒரு ராயல் சல்யூட் அடிங்க. அப்படியே ஆடி, அப்படியே ஆடி, அப்படி சைட் ஆடிங்கடா. தங்கச்சி தான் கரெக்ட் பண்ணிட்டு இருந்தோட லவ்வரை கூட விட மாட்டியா? டார்லிங், நீ ஒரு நார்த் இந்தியன், முன்னாபாய் எம்பிபிஎஸ் லவ் பண்ணியிருந்தேன்னா இந்த சாங் ஓகே. ஆனா நீ லவ் பண்றது ஒரு சவுத் இந்தியன் சைமன் சிக்கனை, என்னுடைய நேட்டிவிட்டி தந்த மாதிரி ஆடு. இந்த பிறந்தநாள் நிகழ்ச்சியில உங்க பிறந்தநாள நாங்களும் சேர்ந்து கொண்டாட போறோம். அதாவது உங்களுக்கு பிடித்தமான பாடல் மட்டும் இல்லாம ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்டையும் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். இப்போ காலர்ஸ் போலாமா? ஹலோ ஹலோ, நான் பார்த்திபன் பேசுறேன். ஆ சொல்லுங்க பார்த்திபன். எனக்கு பர்த்டே. மெனி மோர் ஹேப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி ஜே. Thank you for your wishes. உங்களுக்கு பிடித்தமான பாடல் சொல்லுங்க. ஜேஜே படத்துல இருந்து உனைநான் உனைநான்ற பாட்டை கேட்க விரும்பறேன். கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச ஜேஜே படத்துல இருந்து உனைநான் உனைநான்ங்கற பாடலை வழங்குறோம். ஏய் ஹே கிளிடி, மணிகண்டன், நான் ஜிஜி பேசுறேன், ருச்சிகாவோட ஃப்ரெண்ட். எனக்கு இன்னைக்கு பர்த்டே. ஹலோ, ஹாய் 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 மணி, நான் ருச்சி பேசுறேன். ஹாய் ருச்சி, many more happy returns of the day. ஐயோ, இன்னைக்கு என்னோட பர்த்டே இல்ல மணி, என் ஃப்ரெண்ட் ஜிஜியோட பர்த்டே. ஓ, many more happy returns to her. ஹாய் கன்வேட். ஓகே, உங்க பர்த்டே எப்போ? ஏன் பர்த்டேவா? இந்தியா முழுக்க கொண்டாடுவாங்க. எங்க கண்டுபிடிங்க? இந்தியா முழுவதும். இட்ஸ் ஓகே, யோசிச்சு சொல்லுங்க. ஓகே, பாட்டு கேளுங்க. நீ யாரோ நான் யாரோ, கண் தோன்றி கண் காணா கண்ணீரோ. இதை வச்சு மட்டும் உன் பர்த்டே கண்டுபிடிச்சிருட்டி. அவன் பிரில்லியன்ட் நான் ஒத்துக்கிறேன். கரெக்ட். அப்ப அவனை இவ லவ் பண்ணலாம். ஷியூரா கண்டுபிடிப்பான். லெட்ஸ் சீ. டேய், என்னடா டைம் ஆகுது? 6 மணிக்கு ஜோசியரை பார்க்கணும், வாடானா 12 மணிக்கு வரிய. அட்டு விட்டு ஆண்டிங்க எல்லாம் சீரியல் பார்க்க உள்ள போயிடுச்சு தெரியுமா? சாரி பாலா, வர வழியில வண்டியை பண்ணி மேல மோதிட்ட. பண்ணி மேல மோதிட்ட, செத்து போயிடுவனா? ஒரே கூட்டம் கூடிடுச்சு. அந்த கேப்ல ஒருத்த வந்து 500 ரூபாய்க்கு வண்டியை தெரியானு காயலாங்கட ரேட்டு கேக்குறான் பாலா. அதான் லேட் ஆயிடுச்சு, வண்டியை தள்ளிக்கிட்டே வந்தேன். டேய், பண்ணி மேல வண்டியை இடிச்சுட்டா செத்து போயிடுவேன்னு சொல்றது பழைய மேட்ரஸ் அப்ப மேட்ரஸ் இருக்கிறதுலயே ஸ்லோ மோஷன்ல போயிட்டு மூக்குலயே ஆரன் கொடுத்துன்னு போற ஒரே பார்ட்டி பண்ணி தான்.
இந்தியாவில் ராக்கெட் சந்திரமண்டலத்துக்கு அனுப்புறதா கூட ராவுகால எமகணம் பார்த்து அனுப்புவாங்க. தன்னம்பிக்கை குறையும் போதுதான் மனுஷனுக்கு கடவுள் நம்பிக்கை வருது. அவன் அவன் உழைப்புக்கு தகுந்த பலன் போதும் நினைக்கிற பெரியார் தொண்டனுக்கு ஜோசியம் அவசியம் இல்ல. அவன் லெவலை தாண்டி கால அகற்றான் பாருங்க. அவனுக்கு தான் அந்த கருமாந்தனம் பிடிச்சதெல்லாம் ஜாதகம் சோசியம் எல்லாம் பொய்னு அதை நம்பி பொழைக்கிறனு சொல்லப்படாது. தம்பி உன்னால் முடியும் நம்புன்னு உதயமூர்த்தி மாதிரி என்னால சொல்ல முடியாது. நான் சொல்ற வார்த்தை பழிக்கும். உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. மணிகண்டன். கண்டத்தை பேர்லயே வச்சிருக்கிய, பர்சல பணம் வச்சிருக்கியா? பணம் இல்லாம பின்ன பபுல் கம் வச்சு இருப்பாங்க. பபுல் கம் வச்சிருக்கிய, காண்டம் வச்சிருக்கிய, துட்டு இருக்கா? துட்டு எல்லாம் நிறைய இருக்கு பாஸ். இது என்ன கம்ப்யூட்டர்ல கிளி? தம்பி கிராமத்துல மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாட்டுக்கு சந்திரன் பூசி பொட்டு வச்சு அலங்காரம் பண்ணுவாங்க. இன்னைக்கு சிட்டில கம்ப்யூட்டருக்கு பொட்டு வச்சு தீபாராதனை காமிக்கிறான். மனுஷன் எவ்வளவுதான் அறிவாளியா இருந்தாலும் அவன் ஜாதகத்துல அதிர்ஷ்ட ரேகை இருக்கணும்னு ஆசைப்படுறான். அறிவால சாதிக்க முடியாத அதிர்ஷ்டம் தான் சாதிக்கும்னு நம்புறான். இல்லைனா அண்ணாவும் காமராசரும் உட்கார்ந்த இடத்துல உட்கார முடியுமா? உனக்கு மச்சம் இருக்கா, அதிர்ஷ்டம் மிச்சம் இருக்கான்னு ஒரு வாட்டி பாத்துருவோமா? தல மொக்க போடாத. பையனுக்கு கடலை போட பார்ட்டி கிடைக்குமா, காதலிக்க பொண்ணு கிடைக்குமான்னு கிளி கிட்ட கேளு. ஐசு பையன் ரொம்ப அவசரப்படுறான். தூள் பட ரீமாசன் மாதிரி துள்ளி ஓடி வந்து ஒரு சீட் எடுத்து கொடு. சுறுசுறுப்பா ஓடி வந்து சுருட்ட முடி பையனுக்கு சீட் எடுத்து கூடுறா. செல்லமே உங்க அப்ப ராய உள்ள விட்டுட்டு வெளியில வந்து சீட் எடுத்து கூடுறா. ஏன் ஐசு தங்காமே வெளியே வாடா, வெளியே வாடா என் செல்லம், வெளியே வாடா. ஒரு சீட் எடுக்கிற கூட அந்த பையனுக்கு லக் இல்லையா? வாடா 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 வாடா. அட்டையில என்ன வந்திருக்கு பாப்பமா? அடடடா, ராய் எடுத்த அட்டையில நாய் வந்திருக்கு. நாய்க்கு பின்னாடி யார் இருக்கா? நீதான். நாய்க்கு பின்னாடி பைரவசாமி. பைரவசாமினா நன்றி உடவேன்னு அர்த்தம். ரீமா கிரண் சூடு பாட்டி வரல, சிம்ரன் ஜோதியான்னு சூப்பர் ஃபியரும் வரல. காரும் பேர் வந்தாலும் வயசுக்கு தகுந்த மாதிரி காதல் கிடைக்கிறதா சிக்கல். சிக்கல்னா மலை சிக்கல்ல, லேவி சாப்பிட்டு மட்டுப்படுத்துறதுக்கு. இது மனசிக்கல், லேஸ்ல மாட்டாது. நாயா அலையணும், அலைஞ்சாலும் அம்புடுமான்னு சொல்ல முடியாது. மூன்றாம் பேர் கமலஹாசன் மாதிரி குட்டிக்காரன் போட்டாலும் பார்ட்டி மாட்டுறது டவுட் தான். பார்ட்டி நடக்க போறத படம் பிடிச்சி காட்டுற மாதிரி சொல்லுத. பெரிய கேமராமேன் நினைப்பு. இந்த நக்கல் தானே வேணாங்கிறது. நான் என் தொழில சுத்தமா செய்யறேன். படத்துல வந்தபடி உனக்கு நாய் ராசி தான். நான் சொன்னது எப்படியும் நடக்கும், நடந்து இருக்கு. இப்படித்தான் அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி கமலஹாசன் மாதிரி ஒரு அழகான ஆம்பளை வந்து நான் என் முதலாளி எடுத்து ஒரு ரூபா சம்பளம் கூட கேட்டு போராட போறேன், என் போராட்டம் ஜெயிக்குமான்னு கேட்டான். நான் அவன்கிட்ட சொன்னேன், அந்த மூக்கிய முதலாளி அஞ்சு பைசா கூட கூட கொடுக்க மாட்டான், ஆனா அவன் மகதான் உன்னை விழுந்து விழுந்து காதல் பண்ணுவான்னு சொன்னேன். அந்த காதல்னால உன் வேலையும் போய் அந்த காதலும் போய் உன் கூட இருந்தவன் நம்பாம ஒரு பெரிய பஸ் ஆக்சிடென்ட்ல மாட்டி கண்ணு போய் பல்லு போய் காலு போய் முக அடையாளமே தெரியாம கடைசியில ஒரு நாய் கூட அலைவேன். அவனுக்கும் உன்ன மாதிரியே நாய் ஜாதகம் தான். நான் சொன்ன மாதிரி என் விஷயத்துல நடக்காது, பாக்கலாமா? அப்ப நான் சொன்னது மாதிரி நடக்கலன்னா என் பேரை மாத்திக்கிறேன். நடந்துருச்சுன்னா உன் பேரை மாத்திக்கிறியா? பாக்கலாம். மதுரை குண்டு வச்சு குரங்கன்ற